இதுவரை நம்ம தினக்குரல் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அதுல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. மக்களுக்கு தேவையான செய்திகளை மட்டும் உண்மையாக தினக்குரல், உண்மையின் ஒரே குரல். வணக்கம். தினக்குரல் செய்திகள். ஏசிடிஎஸ் சமூக சேவை நிறுவனம் சார்பாக கொரோனா ஊரடங்கை முன்னிட்டு மாமல்லபுரம் சிறு வியாபாரிகளுக்கு தொழில் துவங்க நிவாரண நிதி உதவி வழங்கும் விழா. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் கொரோனா ஊரடங்கினால் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்த இப்பகுதியை சேர்ந்த சிறு வியாபாரிகளுக்கு புதிதாக தொழில் துவங்க நிதியுதவி வழங்கும் விழா மாமல்லபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்றது. மாமல்லபுரம் சிஆர்பிஏஎஃப் கூட்டமைப்பின் தலைவர் பூங்குழலி தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் சிஆர்பிஎஃப் கூட்டமைப்பின் செயலாளர் பழனி மற்றும் பொருளாளர் ஆனந்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பின்னர் ஏசிடிஎஸ் சமூக சேவை நிறுவனத்தின் இயக்குனர் முனைவர் தேவன்பு வரவேற்புரையாற்றினார். செங்கல்பட்டு மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் சுப்பிரமணி, காஞ்சிபுரம் மாவட்ட சமூக நலத்துறை அலுவலர் சங்கீதா மற்றும் மாமல்லபுரம் காவல் துணை கண்காணிப்பாளர் அருள்மணி ஆகியோர் சிறு வியாபாரிகளுக்கு ₹3,500 முதல் ₹8,000 வரையிலான நிதி உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். 3 கட்டங்களாக ₹14,00,000 மதிப்பிலான நிதி உதவிகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டு இவ்விழாவில் முதல் கட்டமாக 103 வியாபாரிகளுக்கு காசோலைகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பாலன், உஷா உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இறுதியில் ஏசிடிஎஸ் ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ் நன்றியுரையாற்றினார். தினக்குரல் செய்திகளுக்காக செங்கல்பட்டு மாவட்ட செய்தியாளர் சுரேஷ் ராம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம தினக்குரல் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க.